மச்சி, உங்க பாரு அந்த பொண்ணு உன்னையே பாக்குதே. யாரா? இதோ அந்த ப்ளூஸ் குட்டிடா. ஆமாண்டா, மச்சானை தான் பாக்குறா. அந்த ட்ரெண்டிங் வீடியோ போட்டாலும் போட்டா எல்லா பொண்ணுங்களையும் இவனே பாக்குது மச்சான். ஏன்டா இங்க வந்து இப்படி நிக்கிற? பொண்ணு வருது மச்சான், உன் ஸ்கூட்டி வருது மச்சான். மால் கிட்ட வந்துருச்சுடா. டீம்லே முத முதல்ல ஒருத்தனுக்கு ஜோதி எரியுது. இன்னும் ஆளை காணோம். என்னடா ஆச்சு, மால் வந்துட்டா பாடுறா. மச்சி, நீங்க இந்த பொண்ணு தான் பார்க்கும் பாரு. சும்மாறா. மச்சா மச்சான், இது வரா மச்சான். ஹாய். ஐ அம் சக்தி, பேங்க்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தானே அந்த ட்ரெண்டிங் வீடியோல? ஆமா மேடம், அந்த ட்ரெயின் வீடியோ போட்டதுல இருந்து ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் இவன தான் பாக்குது. டேய் கமுனிரா. ஆமாங்க, நான் தான் அது. மேடம், இதை கேட்க மூணு நாளா விடாம இவனையே பாத்துக்கிட்டு இருந்தீங்க. நான் கூட இவனை ஏதோ லவ் பண்றேன்னு நினைச்சேன் மேடம். ஆமா மச்சி, நான் கூட அப்படிதான் நினைச்சு கன்ஃபார்மே பண்ணிட்டேன். நீங்க ஃபீல் பண்றது கரெக்ட் தான். இவரை பார்க்க தான் மூணு நாளா வந்தேன். இப்ப நேர்லயே வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம்னு வந்திருக்கேன். என்னது, லவ் ப்ரப்போஸ் பண்ண வந்தீங்களா? ஆமா, என்னையே நினைச்சிட்டு இருக்கிற வர ப்ரப்போஸ் பண்றதுல என்ன தப்பு? இப்படியே மாறி மாறி பேசுறீங்களா? நான் எங்க உங்களை நினைச்ச கனவு கிணா தான் கண்டிங்களா? மேடம், இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை உங்களை பேங்க்ல பாத்துருக்கேன், அவள் தான். நான்லாம் எதுவும் அந்த மாதிரி நினைக்கல மேடம். எனக்கு ஆள் இருக்குது, தயவுசெய்து என்ன விட்டுருங்க, கிளம்புங்க. இல்ல, நீங்க என்ன அவாய்ட் பண்றதுக்காக போய் சொல்றீங்க. ஏன்டா சொல்லுங்க. என்ன டேய், ஏன் எனக்குலாம் ஆள் இருக்காதா? கமிட்டடுங்க, தயவுசெய்து உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. மச்சான், டென்ஷன் ஆகாத இருறா. டேய் விஜய், ஏன்டா டென்ஷன் ஆகுற? பொறுமையா ஹேண்டில் பண்ண வேண்டியதானே. வேஸ்ட் மச்சான், எல்லாமே வேஸ்டா. ல பக்கா டூப்ளிகேட் நினைக்கிறேன் மச்சான். வேற யாரு? சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் சொல்றேன். அந்த பேங்க் பொண்ண காலையில கலாய்க்கிறதுக்காக வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னேன். உங்ககிட்ட சொல்லாம நான் போய் லவ். டேய் மச்சாச்சு இல்லையாடா. அப்ப நீ சத்தியமா யாரையுமே லவ் பண்ணல? மச்சான் சரகு மேல சத்தியமா எவ்வளோ லவ் பண்ணலடா, எவ்வளோ லவ் பண்ணல. அப்படி யாரையுமே லவ் பண்ணல. திருப்பி அதே கேக்குற, அவன்கிட்ட சொன்னதா மறுபடியும் சொல்ல முடியும்? பண்ணலடா. அப்ப இனிமே அந்த பேங்க் பொண்ணு உன்னை லவ் பண்ணும். என்னடா ஜோசியகார மாதிரி ஆயிட்ட. இனிமேல் முக்கியமான அப்படியே என்ன ட்ராப் பண்ணிடுங்க. ஹே, அப்ப நான் சைதப்பட்ட போல அசோக் பில்லர் தான் போறேன். அங்கேயும் ட்ராப் பண்ணுங்கன்னு சொன்னா பண்ண மாட்டேன். உங்களை நான் கூட்டின்னு போல. வேற வண்டி போய் பாருங்க. ஹலோ, என்னையா விட்டுட்டு போறீங்க? இருங்க, என்ன ஆட்டோல தானே கூட்டிட்டு போல. ஒரு நாள் உங்களை பைக்ல கூட்டிட்டு போக வைக்கிறேன். ஆட்டோலயே கூட்டுமா மாட்டேன், இல்ல பைக்ல வேறையா? பின்னாடி என் ஃப்ரெண்ட் லோடு எடுத்து வருவான், அதுல வேணா ஏத்தி விடுறேன், ஏறிப்போ. விட்டு போற ஒரு நாள் கட்டாயம் கூட்டிட்டு போக வைக்கிறேன்.
412 568 644 கவுண்டே கிடையாதுரா. இவன் உருன்னு உட்காந்துக்கிறான். ஓகே ஓகே மேம், நேற்று கொடுத்த பிரியாணி ஆறி போச்சுன்னு என்னை கால் செஞ்சு கத்துனா நான் என்ன மேம் பண்ணுறது? ஓகே மேம், ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நீ ஏன் மச்சான் அவ்வளோ சோகமாக இருக்க? வேலைக்கு எப்படி பணம் ரெடி பண்ணுறதுனே தெரிலடா. அதுக்கு என்னதுக்கடா கவலைப்படுறேன், நான் சொல்கிற ஐடியாவுக்கு இல்லை உனக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்கும். என்ன ஐடியாடா? நம்ம பவர்ட்ட தான்டா பணமே இருக்குது, நீ என்ன பண்ணுற அவன்கிட்ட கேளு, அவனுக்கு ரெடி பண்ணி கொடுப்பான். கரெக்ட் மச்சான், நம்ம ஏரியாவில் வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குற ஒரே ஆள் அவன் தான். ஆனால் டாக்குமெண்ட் இல்லாமல் அவன் பணம் தரமாட்டானே மச்சான். டாக்குமெண்ட்டுக்கு நம்ம எங்கடா போகிறது? டே மச்சான், டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்தாலும் அவன்கிட்ட வாங்கி தர, இவன்கிட்ட வாங்கி தரணும், அங்கே இங்கே சுற்றி அவனே தான்டா உனக்கு பணம் கொடுப்பான். நீ தைரியமாக கேள்றா. அப்படியா சொல்கிற? கேட்டு பாரு மச்சி. ஹலோ அண்ணா, விஜய் பேசுறேன். உடம்பு சரியில்லடா, ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிருக்கேன், நீ போய் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு ஓடியாடா. இவன் நார்மலா பேசினாலே புரியாது, இல்ல கிரியேட்டிவா வேற பேசுறான். யாருண்ணா சில்பா? டேய் சில்பாடா, ரதன்டா, டேய் நம்ம வண்டிடா. ஓ, நீ வச்சிருக்கிறது வண்டி, அதுக்கு வேற ஒரு பேரு சில்பான்னு. சரி, நான் ரிப்பேர் மெக்கானிக் செட்ல இருக்குது, நான் போய் எத்தனை தானே? ஆமாண்டா தம்பி, எத்தனை தரண்ணா? சரி, என்ன விஷயம், நீ எதுக்கு ஃபோன் பண்ண? முக்கியமான விஷயம் நான் சொல்லுடா. அண்ணா, எங்கள் அப்பாவோட வேலை விஷயம் ஒன்று சொல்லியிருந்தேன்ண்ணா, அது கிடைக்கிற மாதிரி இருக்குண்ணே, ஒரு 500,000 ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும்ண்ணே. டே, நானே பணத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா, என் கைக்கு பணம் வரட்டும்டா, வந்த உடனே உதவி பண்றேன்டா. ட்ரெயிலண்ணா எப்படியாச்சும் கொஞ்சம் பண்ணி கொடுங்கண்ணா, கண்டிப்பா வேலை கச்சோன்னு கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சிருவேன், நம்புங்கண்ணா. நம்பி தானே இருக்கேன், ப்ளீஸ்ண்ணா. உனக்கு பண்ணாம நான் யாருக்கு பண்ண போறேன் சரியா? சென்னா சென்னா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உனக்கு தோதா ஏதாவது வேலை வரட்டும், கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா. தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சரி, நீ போய் என்ன பண்ற, வண்டி எடுத்துட்டு வந்துரு. ஹலோ பிரசன்னா, சொல்லுங்க மேடம். நீங்கள் சொன்ன மாதிரி கோ ரைடில் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் அவரை காணும். கிளம்பிட்டான், இன்னும் 2 மினிட்ஸ் உங்களை பிக்கப் பண்ணிடுவான். ம், ஓகே சரி.